நம்ம வந்து லட்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கெல்லாம் டைம் கேம்லாம் பார்க்க மாட்டோம். எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உடனே கிளம்பிடுவோம். சடன் பிளான் தான். ஏன்னா லட்சுவுக்கு அப்பா அம்மாக்கு எல்லாருக்கும் போயிட்டு சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதான் எவ்வளவு பெரிய பாக்ஸ் தெரியுமா? நான் பாத்துக்கோங்க. இவரு சொல்றத பார்த்தா என்னமோ பெருசா நினைப்பீங்க. இதோ இதுதான். ஏன்னா நெய்பர்ஸ்க்கு கொடுத்துட்டோமா, நெய்பர்ஸ்க்கு நிறைய வச்சு கொடுத்துட்டோம். எங்களுக்கு பிளானே இல்லை. சரி இப்போ திடீர்னு சடன் பிளானுங்கிறனால சரி இருக்கிறது கொஞ்சமாக இருக்கு, கொடுத்துருவோம் சும்மா பிரசாதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சமாக அந்த டப்பாவில் போட்டு பொங்கலும் சுண்டலும் எடுத்திருக்கோம். லட்சுமியே பத்தாது இருந்தாலும் அப்படியே போயிட்டு இருக்கோம். நீங்க பாப்பீங்க எப்போ பாரு vlogல வெளியில போயிட்டே இருக்காங்க சுத்திட்டே இருக்காங்க அப்படினு இல்ல எங்கனே தெரியாது. சும்மா அப்படியே ஒரு டிரைவ் போவோம். இதுதான் எங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எஸ் இது இல்லனா அவ்வளவுதான். இல்ல கார் வரதுக்கு முன்னாடி பைக்ல போவோம். பைக்ல போயிட்டு தான் இருந்தோம். ஆனா பைக்ல போகும்போது பெருசா ஷூட் பண்ண முடியாது. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஷூட் பண்ணி அது கூட நீங்க நிறைய வீடியோஸ்ல பாத்துるீங்க. நைட் 12 மணிக்கெல்லாம் பைக்ல போய் ஷூட் பண்ணி போட்டோம். ஆமா. ஸோ இப்போ கார் வந்ததுக்கு அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ அதனால கார் எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியதுதான். கம்ஃபர்டபுள்ன்றதை விட சேஃப்டி. மகி வந்து யூஷுவலா பைக்ல வந்து லேட் நைட் இந்த மாதிரி போனா ரொம்ப பயப்படுவேன். சேஃபா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி 9 மணிக்கு மேல நான் வெளியிலேயே வரமாட்டேன் பைக் இருக்கும் போது. நினைச்சு பாருங்க சென்னையில எங்க போகணும்னாலும் நம்ம அதுவும் ஆபீஸ் ஒர்க்கிங் அப்போ பிஃபோர் லாக்டவுன் நான் சொல்றேன். ஆப்வியஸா எல்லாரும் 8 மணி மேல 9 மணிக்கு மேலதான் வெளில போவாங்க. இது வராது. ஸோ கார் வந்தனால இப்பெல்லாம் டைமே பாக்குறது இல்ல. இஷ்டத்துக்கு கிளம்பிட வேண்டியது. ஆனா நைட்டு 11 மணி 11:30 வீட்டுக்குள்ள வந்துருவோம். லட்சம் வீட்டுக்கு வந்திருக்கோம். யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இல்ல காலிங் பெல் அடிக்கல அப்படின்னு திருப்பி அமுக்கிக்கிட்டே இருக்கு. பெரிய பிரசாதம் இல்லை. இப்போ போட்டு கொடுத்துருவேன் பாருங்க. டயட்டுன்னு சொல்லிட்டு கேசரி சாப்பிடுது ஒன்று, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது இல்ல. அதனால நானே சாப்பிட்டுப்பேன் 2 பிளேட்டு. கொஞ்சோண்டு பாதாம் ஷாட். இது உங்களுக்கு இந்த பாதாம் ஷாட்டா? தேங்க்யூ சச்சு. இது வந்து ஷாட்னா அப்படியே குடிக்கணுமாமா? ஸோ ஐ எம் கோன் ட்ரை அப்படியே ஃபுல் ஜார் சோடாவை அவ்வளோ பெரிய கிளாஸ்லயே லவக்கு நடிச்சாலு ஷாட் எல்லாம் எந்த மூலைக்கு வாயில வச்சுட்டு அதான் இப்போ பாப்பா மாதிரி ஆவணம் வச்சுக்கிட்டு இருக்கு. இல்ல இல்ல அப்படி கிடையாது. ஜேடியோட ஜூனியர். ஓ மாஸ்டர் தி பிளாஸ்டர். ஓ எங்க எடுத்துட்டீங்க? தீந்துச்சு. இல்ல முடியல. ஒரு ஆள் டயட் டயட்னு சொல்லிட்டு என்னென்னலாம் விட்டுக்கிட்டு தெரியுமா? நெக்ஸ்ட் புளியோதரை வருது. இப்போதான் பாதாம் ஷாட் குடிச்சோம். நெக்ஸ்ட் புளியோதரை வருது. அதையும் டேஸ்ட் பண்ணிடுவோம். குடிச்சோம் டேஸ்ட் பண்ணிடுவோம். இல்ல குடிச்சா டேஸ்ட் பண்றா. ஓகேவா? நான் எதுவுமே குடிக்கல. இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதுக்குள்ளங்க எல்லாம் மட்ட மட்டன் காலி ஆயிட்டு இருக்குது. கேட்டா வொர்க் அவுட் பண்ணேன் பசிக்குதுன்றா. வேணுமா உனக்கு? ஆமா வேணும். இல்லன்னு சொன்னா குடிச்சிருவா. அதையும் சேர்த்து குடிச்சிடலாம். அடுத்து ஃப்ரிட்ஜ் வருது, வாஷிங் மிஷின் வருது, எடுத்துக்கலாம் மாதிரி வச்சிருக்கீங்க. ஸ்னோ எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பேசாம நீங்க கொண்டு வந்து சுண்டலே போட்டுருக்கீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா தந்துருவேன்.
லச்சு லச்சு வந்து மஹியோட சமையல் ஃபீட்பேக் கொடுக்கணுமா? ஆமாம். சுண்டல் சிறப்பாக இன்னைக்கு மாத்திரம் வரதத்தை கை விட்டுறோம், சாப்பிட்றோம். என்ன எடுத்தல நீ வீடியோ ஆக்சுவலி நான் வந்து இதுல ரெண்டு ஸ்பூன் தான் சாப்பிட்டேன், அப்புறம் ஆதிஷ்க்கு கொடுத்துட்டேன். அந்த ஸ்பூனை பார்க்கல இவ்வளோ பெரிய கரண்டி. நியூயார்க்கு பதிலாக சென்னை போட்டுக்கோங்க. சென்னை ஓஎம்ஆர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து சாய் கிங்ஸ் வந்திருக்கோம். சாய் கிங்ஸ்னா வேற எதுவும் தெரியுது தெரியல. சாய் கிங்ஸ் என்ன லைட் ஆஃப் ஆயிருக்கு வாங்க எல்லாரும். ஓகே டீ குடிப்பாங்களா என்னன்னா கூட தெரியல, போய் தான் பார்க்கணும். ஓகே சோ गाइस நம்ம வந்து ஓஎம்ஆர்ல இருக்கோம். சோ ஓஎம்ஆர் ரோட்ல டைம் பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 10 ஆச்சு, 10:00 ஆச்சு. நான் பண்ணுவேன். சோ நான் டீயே குடிக்க மாட்டேன். சோ இன்னைக்கு வந்து டீ குடிக்கலாம் போல இருக்கு. க்ளோஸா? ஐயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க போலயே, க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கே. சோ சார் தண்ணையில் காய்ச்சி கொஞ்சம் நில்லுங்க அப்படியே. சரி நெக்ஸ்ட் எங்க போறோம் தெரியல, எங்க டீ கிடைக்குதோ அங்க போய் டீ குடிக்கலாம். சோ நம்ம டீயை தேடி போறோம். ஃபைனலி வந்து டீ தெரிகிறதா? ஃபைனலி டீ ஷாப்பு கண்டுபிடிச்சிட்டோம். அது லைட் ஆஃப் ஆகுது, காருக்குள்ளேயே அமானுஷ்ய வேலைகள்லாம் நடக்குதே. ஸோ ஃபைனலி டீ கடை கண்டுபிடிச்சு நான் வந்து இப்போது லெமன் டீ குடிச்சிட்ருக்கேன், ஹனி லெமன். ஸோ சுகர் கிடையாது, ஹனி தான் சேர்த்துருக்காங்க. அப்படியே மேலே புதினா தான் மிதக்குது, புதினாலாம் போட்டு சூடாக கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. சரி நான் குடிச்சிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே அச்சும் ஆதர்ஷும் தோ இந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. நான் சரி இத்தனை மணிக்கு மேலே வெளியில் உட்கார வேணாமே அப்படின்ட்டு காருக்குள்ளே உட்காந்து குடிக்கிறேன் ஒரு சேஃப்டிக்கு. ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே இப்படி தான், வீக்கெண்டு நாளைக்கு ஆதர்ஷ்க்கு வந்து ஆஃபீஸ் லீவு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி நைட்டு கொஞ்சம் ஒரு 11:00 வரைக்கும் வெளியில் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு, ஏன்னா அப்போ தான் ஆதர்ஷ்க்கும் லட்சுக்குமே வந்து ஒர்க்கு இருக்காது, ஃப்ரீயாக இருப்பாங்க ரெண்டு பேருமே. ஸோ இந்த டைமில் தான் வெளியில் எங்களால் வர முடியும். ஸோ அதனால் அப்படியே ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் லேட்டாக எழுந்திருப்போம், ஏன்னா நாளைக்கு லீவு ஆதர்ஷ்க்கு. ஸோ அடுத்த நாள் லீவுனா நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிடுவோம். ஸோ கைஸ் நைட் டிரைவ் போயிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுது. மழை வர மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருந்தது கிளைமேட்டு. நல்ல சாங்ஸு, நைட் டிரைவு, லெமன் டீ, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் சடனாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி போவோம். ஸோ அந்த ட்ராவல் தான் வந்து பயங்கரமாக என்ஜாயபிளாக இருக்கும். ஸோ நான் வீடியோவில் நான் சொல்ல மறந்துடுறேன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஸ்டே கனெக்டட் டார்லிங்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டேக் கேர், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹாப்பினஸ், பாய், பீஸ்.